அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை பேறு பெற்றோர் மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 1-12 முடிய இதன் விளக்கம் அறிவோம். மலைப்பொழிவின் மூலமாக ஓர் இலக்கிய சாதனையும் ஓர் இறையியல் சாதனையும் புரிகிறார் மத்தேயு. உதிரியாக வாய்மொழி மரபில் நிலவிய ஆண்டவரின் பல திருவாய் மொழிகளுக்கு ஓர் ஒட்டுமொத்தமான சூழமைவை கற்பித்துவிட்டது மத்தேயுவின் இலக்கிய திறமைக்கு சான்றாக அமைந்துள்ளது. மோசே மலையின் மேல் ஏறி போய் கடவுளை கண்டார். கடவுளிடமிருந்து கேட்டதை கீழிறங்கி வந்து மக்களுக்கு அறிவித்தார். ஆனால் இயேசுவோ, நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அதிகார தொனியுடன் பேசுவது அவர் மோசேயை விட பெரியவர் என்று சொல்லாமல் சொல்கின்றது. மேலும் 6 முறை முற்காலத்துக்கு கூறப்பட்டிருப்பதை கேட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மோசேயின் சில கட்டளைகளையும் அவற்றின் விளக்கங்களையும் ஒதுக்கிவிட்டு புதிய ஆழமான உண்மைகளை அவர் கற்பிக்கிறார். இதுவும் இயேசு மோசேயை விட பெரியவர் என்பதை காட்டுகிறது. இயேசு மலையின் மேல் ஏறிய போது அவரிடம் அவருடைய சீட வந்தன என்றும் மலைப்பொழிவின் முடிவில் திரளான மக்கள் அவரை பின்பற்றியதாகவும் காண்கிறோம். அப்படியானால் சீடர் என்று குறிப்பிடப்படுவோர் பன்னிரவ மட்டுமல்ல என்பது தெளிவாகிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் மலைப்பொழிவு இன்றைய நற்செய்தியாக நமக்கு தரப்படுகிறது. இந்த மலைப்பொழிவு போதனையின் முக்கியத்துவத்தை இங்கே சிந்திப்போம். முதலில் இயேசு மலை மீது ஏறி அமர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அமர்தல் உட்கார்தல் என்பதற்கு ஆழமான பொருள் சொல்லப்படுகிறது. பொதுவாக போதகர்கள் எழுந்து நின்று மக்களும் போதிப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் இருக்கையில் அமர்ந்து சொல்கிறார்கள் என்றால் அது அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். அரசர் சிம்மாசனத்தில் அமர்ந்து சொல்வது ஆயர் தன்னுடைய அதிகார இருக்கையில் அமர்ந்து போதிப்பதற்கு தனி விளக்கமே இருக்கிறது. இவை அவர்களின் அதிகாரத்தையும் போதனையின் முக்கியத்துவத்தையும் உறுதிப்படுத்துகிறது. இயேசு திருவாய் அமர்ந்து போதிப்பதாகவும் நற்செய்தியாளர் சொல்கிறார். அதாவது இதயபூர்வமாக இயேசு போதிக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வின் உறைவிடத்திலிருந்து இயேசின் வார்த்தைகள் வருகிறது. அவருடைய போதனையின் மைய அறிக்கைகள்தான் இந்த மலைப்பொழிவு. தான் யாருக்காக வந்திருக்கிறேன், தன்னுடைய பணி யாருக்காக இருக்க போகிறது, கடவுளின் பிள்ளைகள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இங்கே தெளிவாக்கப்படுகிறது. ஆக தன்னுடைய நிலைப்பாட்டில் சிந்தனை இயலில் இயேசு தெளிந்த சிந்தனையுடையவராக இருப்பது இங்கே வெளிப்படுகிறது. நமது சிந்தனைகளும் எண்ணங்களும் அடிப்படையில் உயர்ந்தவையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நமது செயல்பாடுகள் நல்ல வகையாக இருக்கும். தெளிந்து சிந்தனை தருகிறவர் கடவுள். சிந்தனையில் தெளிவு இருக்கும்போது நம்மால் துடிவோடு பேச முடியும். எதை கண்டும் பயப்படாமல் மதிப்பீடுகளுக்காக நிற்க முடியும். அதற்கான அருளை இறைவிட வேண்டுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசு விரும்பும் பண்புகள் என்னிடம் உள்ளதா? பேர் பெற்றோ என்று இயேசு என்னை பாராட்டும் அளவிற்கு நான் சிறந்தவனாக திகழ்கின்றேனா?
இயேசின் மலைப்பொழிவு எனது இதயத்திற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதா? மந்தாடுவோ. வல்லமிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் திறந்த மனதோடு உமது இறைவார்த்தைக்கு சேமடுக்கவும் நல்ல மதிப்பீடுகளால் சிறந்த பண்புகளால் சான்று பகரும் வரத்தை தந்தருளும். ஆமேன்.